அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் கோச்சார பலன்கள் இந்த ஏழரை நாட்டு சனி அஷ்டமத்து சனி குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி இவையெல்லாம் கோச்சார கணக்கில் தான் வரும் அதற்கு சாஸ்திரம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இதுதான் உண்மை இதற்கென்றே ஒரு ஜோதிட பாடம் உண்டு ஒரு சூத்திரம் உண்டு திசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனையும் மீறி கோச்சாரம் செய்யாது ஆக திசாநாதன் புத்திநாதன் நல்லபடியாக இருந்து விட்டான் என்று சொன்னால் கோச்சார மாற்றங்கள் அவரை ஒன்றும் செய்யாது கெடுதல் செய்யாது இது உண்மை இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன திசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் சரி இந்த தசாநாதன் யாரை மீறி செய்ய மாட்டான் இதை நாம் பார்க்க வேண்டுமல்லவா இது மிக மிக முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்தை சரிவர ஒருவர் புரிந்து கொண்டால் நாம் எந்த அளவு செல்வம் பெறுவோம் எந்த அளவு வெற்றி பெறுவோம் எந்த அளவு தோல்வி அடைவோம் என்பதை கண்டு கொள்ளலாம் அவ்வளோ முக்கியமான ஒன்று தான் இது தசாநாதன் யாரை மீறி செய்ய மாட்டான் அந்த ஜாதகத்தினுடைய உண்மையான வலிமையை மீறி செய்ய மாட்டான் ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான யோகம் உண்டு அந்த யோகத்திலேயே பல படிகள் உண்டு குறிப்பாக ஒருவருக்கு ராஜயோகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் மன்னராக இருந்தால் இன்னொரு நாடு கிடைக்கும் இதே ராஜயோகம் தான் சாதாரண பிரச்சனைகளுக்கும் இருக்கும் சாதாரண நபர்களுக்கும் இருக்கும் குரு உச்சம் என்று சொன்னால் கடகத்தில் தான் அது யாராக இருந்தாலும் சரி சுக்கரன் உச்சம் என்று சொன்னால் மீனத்தில் தான் அது யாராக இருந்தாலும் சரி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பார்வை எல்லோருக்கும் புதுதான் ஆனால் விசேஷ சில கணிதங்கள் மூலமாகத்தான் ராஜா சிப்பாய் என்றெல்லாம் பிரிக்கப்பட வேண்டும் அப்படி பார்க்கும்போது ராஜாவுக்கு ஒரு ராஜ யோகம் இருந்தது என்று சொன்னால் இன்னொரு நாடு கிடைக்கும் சரி ஒரு வன்னார் நண்பருக்கு கிடைத்தது என்று சொன்னால் இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஒரு வண்ணார் அடுத்தவர்கள் துணியை துவைத்து அதன் மூலமாக பொருளீட்டி மானத்தோடு வாழ்கின்ற ஒரு நல்லவர் அவருக்கு ராஜயோகம் இருக்கிறது இன்னொரு நாடு கிடைக்குமா இல்லை இன்னொரு கழுதை கிடைக்கும் சாஸ்திரம் சொல்லுகிறது நான் யாரையும் மட்டும் மட்டமாக பேச வேண்டும் என்ற கருத்தில் பேசவே இல்லை பேசவும் மாட்டேன் சாஸ்திரம் சொல்லுகின்ற அதே வார்த்தையைத்தான் சொல்லுகின்றேன் அவருக்கு நாடு கிடைத்தது இவருக்கு கழுதை கிடைத்தது ஏன் இதுவும் கொடுப்பினை அதுவும் குடுப்பினை இதில் ஒரு வித்தியாசம் உண்டு தசாநாதன் ஜாதகத்தை பொறுத்துதான் அமைவான் நல்லதை செய்வான் இந்த தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யாது ஆக ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்களில் ஒன்று அவரது யோகம் எந்த அளவில் இருக்கிறது உயர்ந்த அளவா நடுத்தரமா கடைத்தரமா இல்லை மூன்றுமே இல்லாமல் தரிதிர யோகமா என்று பார்க்க வேண்டும் தரிதிர யோகம் என்று சொன்னால் பாவ யோகம் அமையப்படும் ஆனால் யோகத்திலேயே மூன்று வகைகள் உண்டே உயர் மத்திமம் கடை என்று உண்டே இதில் எது என்று பார்க்க லக்கணம்தான் குறிப்பு இதை வைத்துத்தான் பார்க்க வேண்டும் ஆக அன்பர்களே எந்த ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதும் எப்படி ஆயுளை வாழ்நாளை முதலில் பார் என்று சொன்னார்களோ அதே போல் அவரது யோக பலனை அதனுடைய அளவை அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எது கிடைக்கும் அவருக்கு என்று நாம் சொல்ல வேண்டுமல்லவா ராஜாவுக்கு ராஜயோகம் படைத்தால் உங்களுக்கு ஒரு கழுதை கிடைக்கும் என்று சொல்லலாமா சொல்ல முடியாது ஒரு ஒன்னாருக்கு ராஜயோகம் கிடைத்தது என்று சொன்னால் ஒரு நாடு கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இவருக்கு அப்படி சொல்ல வேண்டும் அவருக்கு அப்படி சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை லக்கண கதியை வைத்து சொல்ல வேண்டும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே தனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை விலக்கி சொல்வதும் எப்படி விளக்கிச் சொன்னோமோ அதேபோல் செய்து முடிப்பதும் இன்று உங்களுக்கு நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே வீண் அலைச்சல் இருக்கிறது கெட்டேன் என்று சொல்லுகின்றார்களே அது ஓரளவுக்கு இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது கவனம் ராசி அன்பர்களே தன லாபம் உண்டு நியாயப்படி எப்படி உங்களுக்கு வர வேண்டிய பணமாக அது இல்லை லாட்டரியில் அடித்தது போல் அல்லது கீழே கண்டெடுத்தது போல் ஒரு பண வரவு இன்று உங்களுக்கு உண்டு கடகராசி அன்பர்களே இரண்டு பெரும் நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் ஒன்று உங்களுக்கு மேல் உள்ள பெரியவரின் ஆதரவு மற்றொன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இந்த இரண்டு போதுமே மிகுந்த சந்தோஷம் ஒருவர் அடைய இந்த இரண்டு தாராளமாக போதும் இது உங்களுக்கு இன்று கிடைக்கிறது சிம்மராசி அன்பர்களே தொழில் சாணத்தில் சருக்கள் அதுவும் சாதாரண சருக்கள் அல்ல பெரும் சருக்கள் இருக்கிறது பண விரயத்தோடு கூடிய சருக்கள் இருக்கிறது சற்று அஜாக்கிரதையாக இருந்த காரணத்தால் நிகழுகின்ற ஒரு சம்பவமாக இது காட்டுவதால் கூடுதல் கவனம் இன்று உங்களுக்கு தேவை கன்னிராசி அன்பர்களே உங்களால் மதிக்கத்தக்க உண்மையிலேயே மதிப்புமிக்க ஒரு சிலரது யோசனைகளை கேட்டு அதன்படி நடந்து உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாவிட்டால் கூட இந்த பெரியவர் சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் சொல்படி நடந்து மாபெரும் லாபத்தை பார்ப்பீர்கள் இன்றைய தினம்தான் ஒரு உண்மையை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் ஓல்ட் இஸ் கோல்டு என்ற வார்த்தையை துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையில் காரியமாற்றி அந்த காரியம் நல்ல வெற்றியை கொடுப்பதை பார்த்து ரசிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது உங்களது புது அணுகுமுறை வெற்றியை கொடுக்கும் ராசி அன்பர்களே நியாயத்திற்கு இந்த காலம் இல்லையப்பா என்று சொல்லுவார்கள் நல்லவனாக இருந்தால் கஷ்டப்படத்தான் வேண்டும் என்றும் சொல்லுவார்கள் ஆனால் இன்றைய உங்களது அனுபவம் மாறாக காட்டுகிறது நல்வழியில் சென்று நல்லதை அடைந்தார் என்று காட்டுகிறது ஆக நல்லது இன்னும் அழியவில்லை அழியாது தனுசு ராசி அன்பர்களே மிகவும் உற்சாகத்தோடு கிளம்பினீர்கள் எதிர்பாரா ஒரு தடை அந்த தடையை தாண்டி உங்களால் போக முடியாது முடிந்தால் கூட தடையை தாண்ட முடிந்தால் கூட அப்படி செய்யக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு தடை வேறு வழியே இல்லாமல் அந்த காரியத்தை நீங்கள் தள்ளிப் போடுகின்றீர்கள் இதனால் ஒரு சிறு நஷ்டத்தையும் அனுபவிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே பல நேரங்களில் அடுத்தவர்கள் சந்தோஷப்படும்படியான ஒரு வேலையை செய்து முடிப்பதில் அளவற்ற அக்கறை காட்டுகின்றீர்கள் இது ஒரு நல்ல குணம் இன்றும் அதேபோல் அக்கறை காட்டி ஒரு நற்செயலை செய்து முடிப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் ஒரு கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாவீர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாத நாட்களில் இந்த நாளும் ஒன்று உங்களுக்கு மீனராசி அன்பர்களே இன்றைய உங்களது கடும் முயற்சி ஆயிரம் என்று முயற்சித்தீர்கள் ஆனால் கிடைத்தது லட்சம். எந்த அளவுக்கு முயற்சித்தீர்களோ அதைவிட அதிகமான ஒரு நன்மையை இன்று நீங்கள் பெறுவீர்கள்